விமர்சனங்கள் சில வேளை வெற்றியை தேடி வரும். நம்மை நோக்கி விமர்சனங்கள் வீசப்படும் போது வீழ்ந்துவிடக்கூடிய அளவில் சோர்ந்து போகிறோம். விமர்சனங்கள் இல்லாத வாழ்க்கை என்பது நம் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் விமர்சனங்கள் மனித வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அதே நேரத்தில் பெரிய அளவில் விமர்சனங்கள் எழும்பாமல் இருப்பதற்கு நாம் கட்டாயம் கடின உழைப்பை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். மகாகவி பாரதி இப்படி சொன்னார், கணக்கு எனக்கு பிணக்கு, வணக்கு மணக்கு ஆமணக்கு என்றார். அதாவது கணக்கு எனக்கு பிடிக்காத ஒரு பாடம் என்பது அதன் பொருள். அப்படி ஒரு மாணவனுக்கு கணக்கு சுத்தமாக வரவில்லை. அவனது வகுப்பு ஆசிரியரோ அந்த மாணவனின் கணக்கு பாடத்தின் சூனியமான அவனது அறிவை எண்ணி கோபமடைந்து, நீ தலைகீழாய் நடந்தாலும் உனக்கு கணக்கு வராது என திட்டி அனுப்பினார். அவர் சொன்ன அந்த விமர்சனம் அந்த மாணவனை சிந்திக்க வைத்தது. தலைகீழாக நிற்பதற்கும் கணக்கு பாடத்திற்கும் என்ன தொடர்பு என யோசித்தான் அந்த மாணவன். தமிழகத்தின் பல வழக்கு சொற்கள், பழமொழிகள் உண்மையான பல சூட்சமங்களை தன்னகத்தை கொண்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம் தமிழகத்தின் முன்னோர்களில் பலர் ஆகச்சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்களாகவும் நல்ல யோஜனா சக்தியுடையவர்களாகவுமே இருந்திருக்கின்றனர். எனவே அந்த குறிப்பிட்ட மாணவன் தன் ஆசிரியர் சொன்ன, நீ தலைகீழாய் நடந்தாலும் உனக்கு கணக்கு பாடம் வராது என்ற வார்த்தை யோசித்ததின் பலனாக புதிய இலக்கை நோக்கி பயணம் செய்தான் தன் பின் நாட்களில். தலைகீழாய் நிற்கும் பயிற்சிக்கு சிரசாசனம் என பெயர். இந்த பயிற்சி சாதாரணமாக அனைவரும் செய்யலாம். கவனமாக, இந்த பயிற்சியை எனது சிறு வயதில் நான் செய்திருக்கிறேன். இந்த பயிற்சி இன்றைக்குள்ள அநேகர் ஆசனம் யோகா என்ற தங்கள் பாடத்திற்குள் புகுத்தி சந்தைப்படுத்துகிறார்கள். அப்படி யோசித்த மாணவன் இன்றைக்கும் நினைவு கலை துறையில் புகழ்பெற்ற திரு கனக சுப்பிரத்தினமாக பார்க்கப்படுகிறார். தன் மாணவ பருவத்தில் தன் வகுப்பாசிரியரால் தன்னை நோக்கி வீசப்பட்ட விமர்சனத்தையே தன் வெற்றிக்கு விசையாக்கி பின் நாட்களில் புகழ் பெற்றார். அன்பர்களே, உங்களுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு நடுவில் உங்கள் கோபத்தை வேகப்படுத்தாமல் தாகத்தோடு விவேகமாய் செயல்படுங்கள், வெற்றியை சொந்தமாக்குவீர்கள். எல்லா எதிர் சூழ்நிலைகளை லாவகமாக கடந்து செல்லவும் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறவும் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருள் புரிய பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.